ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லயன்ஸ் பிரீதிங் டெக்னிக். இதை சான்ஸ்கிரிட்ல சிம்ஹாசனா பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. நான் செம்ம எனர்ஜெட்டிக் ஆகணும், நாளைக்கு பிரசன்டேஷன் இருக்கு, செமினார் இருக்கு, சூப்பரா பண்ணணும். இப்படி நம்ம உடலை கொஞ்ச நேரத்துல பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய சிறந்த முறைதான் இந்த லயன்ஸ் பிரீதிங் டெக்னிக். முன் காலங்கள்லயே நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் இந்த பிரீதிங் டெக்னிக். பல வகையான பிரீதிங் டெக்னிக்ஸ் இருக்கு. பழங்கால புத்தகங்கள் எல்லாம் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லாருமே சும்மா தான் எழுதிருப்பாங்கன்னு தப்பா எட போடக்கூடாது. அது எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறதுனாலதான் புக்லயும் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படி நம்மள எனர்ஜெட்டிக்கா மாத்தக்கூடிய ஒரு சிறந்த பிரீதிங் டெக்னிக் தான் இந்த லயன்ஸ் பிரீதிங். லயன்ஸ் பிரீதிங் பத்தி தெரிஞ்சுக்கவும் அதோட பலன்களை முழுசா புரிஞ்சுக்கவும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. யோகாவை பொறுத்த வரைக்கும் பல வகையான போசஸ் இருக்கலாம். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த பிராணாயாமா, அதாவது யோகா பிரீதிங் டெக்னிக். இந்த பிராணாயாமல ஒரு வகை தான் சிம்ஹாசன பிராணாயாமா. இதுதான் லயன்ஸ் பிரீதிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. உங்க தொண்டையில இருக்கக்கூடிய சக்கரத்தை கிளியர் பண்ணி நீங்க செம்ம எனர்ஜியோட சக்திமான் மாதிரி செயல்பட இந்த பிரீதிங் டெக்னிக் உதவியா இருக்கும். நிறைய பிரீதிங் டெக்னிக் ஒரே மாதிரி தான் இருக்கும். மூச்சை இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். ஆனா இந்த லயன்ஸ் பிரீதிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சரி, லயன்ஸ் பிரீதிங்க எப்படி செய்யலாம்னு முழுசா இப்ப பாக்கலாம். இதுக்கு முதல்ல உட்கார்றதுக்கான பொசிஷனை தேர்வு செய்யணும். நார்மலா நம்ம கீழே உட்கார மாதிரி உட்கார்ந்தும் இதை செய்யலாம். இல்ல எப்பவுமே தியானம் செய்யற மாதிரி ஹாஃப் லோட்டஸ் போஸ்ட்ல கூட இதை பண்ணலாம். முட்டி போட்டு கால் மேல உட்காந்து கூட இதை பண்ணலாம். இப்படி நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு. முதல்ல கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. இந்த லயன்ஸ் பிரீதிங்னால சிலர் முட்டி போட்டு லயன் மாதிரி போஸ்ட்ல பண்ணுவாங்க. அது உங்களுக்கு செட் ஆகலன்னா நார்மலாவே உட்காந்தே பண்ணலாம். நான் நார்மலா உட்காந்து பண்ற மாதிரியே சொல்லித்தரேன். தரையில மேட் ஒரு பாய விரிச்சுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீட்டா கம்ஃபர்டபிளா வச்சுக்கோங்க. கீழே மெடிடேஷன் ஒரு யோகாக்கு எப்படி உட்காருவீங்களோ அதே மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்க கைகளை முட்டி மேல வச்சுக்கலாம், இல்ல தரையில கூட வச்சுக்கலாம். ஆனா விரல்களை நல்லா விரிச்சு வைக்கணும். முடிஞ்ச அளவு கை விரல்களை நல்லா விரிச்சுக்கோங்க. இப்ப உங்க பார்வையை கவனிக்கணும். நீங்க பாக்குற இடத்த தேர்வு செய்யணும். நார்மல் பிரீதிங் பண்ற மாதிரி பார்வை நேரா இருக்க கூடாது. உங்க பார்வை மேல் நோக்கி இருக்கணும். தலைய லேசா மேல் தூக்கி உங்க பார்வைய கொஞ்சம் மேல் நோக்கி வைங்க. இப்ப எல்லா பொசிஷனும் ரெடி. உங்க மூக்கால மூச்சை உள்ளெடுக்கணும், மெதுவா எடுங்க. நெக்ஸ்ட் மூச்சை வெளியே ரிலீஸ் பண்ணணும். இங்கதான் நம்ம சிங்கம் மாதிரி செய்ய போறோம். வாய நல்லா திறந்துக்கணும், நாக்க வெளியே தள்ளணும், நாக்கு உங்க நாடிக்கு கீழே வரைக்கும் வரணும். இப்போ உள்ள எடுத்துக்கிட்ட மூச்சை ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே ரிலீஸ் பண்ணணும். சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கொஞ்சம் சத்தத்தோட நாக்கோட வேர்ல அதிர்வு வர மாதிரி, தொண்டையில அதிர்வு வர மாதிரி சத்தத்தோட மூச்சை வெளியேற்றணும். நீங்க மூச்சை வெளியேற்றுறப்போ ஹா அப்படிங்கிற சவுண்டு வெளியே வரணும். அப்புறம் நார்மலா மூச்சை மூக்கால உள்ளெடுத்து வெளியே விடணும். அகெயின் லயன்ஸ் பிரீதிங் பண்ணணும். மூக்கால மூச்சை உள்ளெடுத்து வாயால சத்தம் போட்டு மூச்சை வெளியே விடணும். கிட்டத்தட்ட 7 இல்ல 8 முறைகள் இந்த லயன்ஸ் பிரீதிங்க செய்யணும். அப்புறம் ஃபைனலா முடிக்கிறப்போ ஆழமா மூச்சு பயிற்சி செய்வோமே. மூச்சு அடி வயிறு வரைக்கும் எடுத்து அப்புறமா ரிலீஸ் பண்ணி டீப் பிரீதிங் பண்ணணும். ஃபைனலா 2 நிமிஷம் இதை செஞ்சுட்டு இந்த பயிற்சியை முடிச்சிடலாம். இன்னைக்கு செமினார் இருக்கு, பிரசன்டேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போறப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எனர்ஜி கிடைச்ச ஃபீல் இருக்கும். இந்த லயன்ஸ் பிரீதிங் பண்றதுக்கு முன்னாடி உங்க இன்டென்ஷனை செட் பண்ணிக்கணும். எந்த விஷயமும் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது. இந்த பிரீதிங் உங்களை பெட்டர் ஆகும் அப்படிங்கிற நல்ல இன்டென்ஷனோட செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க வெளியேற்ற போறீங்க அப்படிங்கிற எண்ணத்துல இதை செய்யுங்க. ஒவ்வொரு முறையும் சத்தமோட நீங்க எக்ஸ்ஹேல் பண்றப்போ நீங்க எந்த விஷயத்த வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை செஞ்சு அதை உங்ககிட்ட இருந்து வெளியே துரத்துற மாதிரி எண்ணத்துல அதை வெளியேத்துங்க. இப்படி செய்யறப்போ உண்மையாவே நமக்கு வேணாங்கிற விஷயம் நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும். எல்லா பிரீதிங்கையும் விட இங்க மெயினான விஷயமே சிங்கம் மாதிரி வாயை திறந்து நாக்க வெளியே தள்ளி கர்ஜிக்கிற சவுண்ட கொடுக்கறது தான். இன்னும் இந்த லயன்ஸ் பிரீதிங்க பெட்டர் ஆக்க நல்ல டிப்ஸ் இருக்கு. நீங்க மூச்சை உள்ளெடுக்கிறப்போ அதாவது இன்ஹேல் பண்றப்பவே முடிஞ்ச அளவு காத்த உங்க லங்ஸ்ல ஃபில் பண்ணிடுங்க. இதுதான் காத்த உள்ளுக்குள்ள ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. தொண்டைக்குள்ள நெஞ்சுக்குள்ள அடி வயிறு வரைக்கும் போய் ஃபுல்லா ஏர் ஃபில் ஆகி அப்புறம் ரிலீஸ் ஆகுறத முழுசா ஃபீல் பண்ணுங்க. இந்த ஃபோக்கஸ் உங்களோட பிரீதிங்கை இன்னுமே பெட்டர் ஆகும். பட்டு பட்டுனு செய்யாம பொறுமையா செய்யணும். பிளஸ் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு உடனே எழுந்திருச்சு நின்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை விட்டு ரிலீஸ் பண்ணி ரியாலிட்டிக்கு வரணும். உட்கார்ந்திருக்க பொசிஷன் கம்ஃபர்டபிளா இல்லைன்னா வேற பொசிஷனுக்கு கூட மாறிக்கலாம். இதெல்லாம் தாண்டி நாக்கு வெளியே தொங்க போட்டு கத்தணுமா, இதெல்லாம் பண்ண முடியாதே அப்படின்னு வெக்கப்படாதீங்க. முகம் அசிங்கமா தான் இருக்கும், அதை பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டாம். அப்படியுமே உங்களுக்கு சங்கூச்சமா இருக்குன்னா நீங்க தனியா உங்க ரூம்குள்ள உட்காந்தே செய்யலாம். உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்புறதா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே சிங்கமா ஃபீல் பண்ணி இதை பண்ணுங்க. நம்ம ஹெல்த்னு வரப்போ வெக்கப்படணுமா என்ன? இந்த லயன்ஸ் பிரீதிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி இது நமக்கு ஹெல்ப் பண்ணும்? இது பிராணாயாமாவோட ஒரு டைப் தான். சோ கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ சரி பண்ணும். கெட்ட கழிவுகள் எல்லாம் இது வெளியேற்றும். இது தாண்டி ரொம்ப சூப்பரான பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு. நம்ம உடல்ல இருக்க 5வது சக்கரம் தான் கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது. இதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணும். இந்த லயன்ஸ் பிரீதிங்கும் நம்மளோட 5th சக்கராவை சேர்ந்தது தான்.
அதாவது தொண்டை பகுதியை சேர்ந்தது. தைராய்டு இருக்க இடத்துல தான் இதோட மெயின் தாக்கம் இருக்கும். சோ நம்ம இந்த லயன்ஸ் பிரீதிங்க சரியா பயிற்சி செஞ்சுட்டு வரப்போ இந்த ஃபிஃப்த் சக்ரா சீரா இருக்கும். பிளஸ் லயன்ஸ் பிரீதிங் பண்றப்போ நம்ம எக்ஸ்ஹேல்ல சத்தமா மூச்சை வெளியிடுறோம். இங்க நம்ம தொண்டை தூய்மையாகும். வாய் காஞ்சு போயிருக்கு, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் ட்ரையாவே இருக்கு, தொண்டை கரகரப்பா இருக்கு. அப்படின்னாலும் இந்த லயன்ஸ் பிரீதிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பேசுக்கும் இது ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். நம்ம தொண்டையில இருக்க பேச்சு குழாய வச்சுதான் நம்ம பேசுறோம். இந்த பிரீதிங் முறை நம்ம பேச்சு குழாயும் கிளியர் ஆக்கி அதை சரி செய்யும். மூச்சை உள்ள எடுக்கிறப்போ ஆழமா எடுக்கிறோம்ல, சோ நுரையீரலோட கீழ்பகுதியில இருக்க டயஃப்ராம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பகுதியுமே ஸ்டிமுலேட் ஆகுது. இந்த பிரீதிங்க நிறைய சிங்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. பேச்சுல பிரச்சனை இருக்கவங்க, திக்கு வாய் இருக்கவங்க, அவங்க கூட இந்த லயன்ஸ் பிரீதிங் எக்ஸசைஸ பண்றாங்க. அவங்க குரல் வளம் நல்லா ஆக, தொண்டையில கரகரப்பு வராம பாத்துக்க, திக்கி பேசாம இருக்க இந்த பயிற்சியை செய்யறாங்க. கழுத்தையும் முகத்தையும் கொஞ்சம் பிரஷர் பண்றோம். சோ கழுத்து முகம் இந்த பகுதியெல்லாம் டென்ஷன் ரிலீஸ் ஆகி ஒரு சுகம் கிடைக்கும். இந்த லயன்ஸ் பிரீதிங் பெட்டரா வர்க் ஆகும்னு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கா? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நிறைய யோகிக்கள் இந்த பிராணாயம முறைய செஞ்சுட்டு வராங்க. இது நிறைய பலன்களையுமே கொடுத்துருக்குதான். அதே மாதிரி இப்ப நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. இந்த லயன்ஸ் பிரீதிங் உண்மையாவே வேலை செய்யுதா, எதெல்லாம் இது குணப்படுத்திருக்கு அப்படின்னு நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சு. அதுல சில ஆராய்ச்சிகளை இப்ப பாக்கலாம். 2017 பிரீதிங் பிராக்டிசஸ தினமும் செய்யறத பத்தி 12 வாரங்கள் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. அதுல யாருக்கெல்லாம் சிவியரான நீண்ட கால நுரையீரல் நோய் இருந்ததோ அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த லயன்ஸ் பிரீதிங் கொடுத்துருக்கான். இதை நிறைய பேருக்கு செஞ்சு பாத்திருக்காங்க. ரொம்ப டீப்பா இதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் அதே 2017 சின்ன வயசுலயே ஆஸ்துமானால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த லயன்ஸ் பிரீதிங் எப்படி பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி செய்யறாங்க. சோ நீண்ட காலம் ஆஸ்துமானால கஷ்டப்படுற குழந்தைகள், மைல்டா ஆஸ்துமா இருக்க குழந்தைகள், பிளஸ் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்த முடியாத குழந்தைகள், இவங்களுக்கு கூட இந்த லயன்ஸ் பிரீதிங் ஹெல்ப் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த லயன்ஸ் பிரீதிங் செய்யறப்போ உடல்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடோட லெவல்ஸ் நார்மல் ஆகுதா, சோ ரொம்ப மூச்சு வாங்குறது தவிர்க்க முடியுதுன்னு சொல்லப்படுது. இது கூடவே பதட்டம் குறைக்கப்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, இதை தாண்டி மூச்சு பிரச்சனைகள் இல்லாம நார்மலா மூச்சு விட முடியுதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இந்த லயன்ஸ் பிரீதிங் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தூக்கத்தோட தரம் அதிகமாகும், நினைவாற்றல் ஜாஸ்தியாகும், எது பண்ணாலும் மைண்ட்ஃபுல்லா பண்ணுவோம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாகும், ரத்த அழுத்தம் கம்மியாகும், நுரையீரலோட தன்மை சிறப்பாகும். இதை தாண்டி மூளையோட செயல்பாடும் ஜாஸ்தியாகுது. ஞாபக சக்தி, கவனம், இப்படி காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிறப்பாகுது. சிகரெட்ல ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கவங்க, சிகரெட்ல கிரேவிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கக்கூடியவங்க இந்த லயன்ஸ் பிரீதிங்க பயிற்சி பண்ணா அந்த கிரேவிங்ஸும் கம்மியாகுதுன்னு சொல்லப்படுது. சரி, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த லயன்ஸ் பிரீதிங்னால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆல்ரெடி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப படப்படப்போட இருக்கிறவங்களும் இது செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எக்ஸ்ஹேல் பண்றப்போ ரொம்ப சத்தத்தோட கர்ஜிக்கிற மாதிரி பண்ணும். இது சிலருக்கு பதட்டத்தை அதிகப்படுத்தலாம், ஹார்ட் பீட் அதிகமாகலாம், பிரஷரும் கொஞ்சம் அதிகமாகலாம். சோ நார்மலாவே சின்ன போர்ஸுக்கும் படப்படன்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க இதை செய்ய வேண்டாம். இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா முன்னாடியே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை செய்ய பாருங்க. நம்ம உட்கார்ந்து பண்றோம், ஓகே, சிலர் லயன்ஸ் போஸ்ல முட்டி போட்டுட்டு இதை பயிற்சி பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் முட்டி போட்டு இதை பண்றப்போ முட்டி வலிகள் வரலாம், இல்ல கை விரல்களை விரிச்சு தரையில ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறப்போ அங்க வலி ஏற்படலாம். அதனால எந்த பொசிஷன் பெட்டரா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த லயன்ஸ் பிரீதிங் டெக்னிக்கை நம்ம நல்லதுக்காக தான் நம்ம செய்யறோம், அதுவே நமக்கு கெட்டதா போய் முடியக்கூடாது. சோ எல்லாத்தையும் கவனத்துல வச்சுட்டு தான் இந்த லயன்ஸ் பிரீதிங்க செய்யணும். ஒரு ட்ரெயின்டு யோகா ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து இதை கத்துக்கிறதுமே ரொம்ப நல்லது. ஓகே, திரும்ப ஒரு முறை இந்த லயன்ஸ் பிரீதிங் எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம். கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. கை விரல்களை விரிச்சு கைய முட்டியில இல்ல தரையில வச்சுக்கணும். கண் பார்வை மேல இருக்கணும். மூச்சை ஆழமா உள்ள எடுக்கணும். வெளிய ரிலீஸ் பண்றப்போ வாய துறந்து நாக்க வெளிய தள்ளி சத்தமா ஆன ஒரு சவுண்டு போட்டு மூச்சை வெளியேத்தணும். இதை தொடர்ந்து செய்யாம இடையில நார்மலா மூச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த லயன்ஸ் பிரீதிங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா முடிக்கிறப்போ லயன்ஸ் பிரீதிங்கோட முடிக்காம டீப் பிரீதிங் மட்டும் பண்ணி முடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த லயன்ஸ் பிரீதிங் பண்றப்போ சில்லியா ஃபீல் ஆகலாம், நமக்கே சிரிப்பு கூட வரலாம். ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த லயன்ஸ் பிரீதிங்கோட பலன்களை புரிஞ்சுக்கிட்டு இதை உங்க லைஃப்ல ஒரு பார்ட்டா மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க இப்ப பார்த்த இந்த சிம்ஹாசன பிராணாயமா, அதாவது லயன்ஸ் பிரீதிங், இதை பண்ணிருக்கீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.